இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸில் காஃபி மக் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சாலிட்வொர்க்ஸ் பேசிக் வீடியோ போட்டிருக்கோம், ஐஸ்கிரீம் ட்ரே எப்படி உருவாக்குறதுன்னு போட்டிருக்கோம். இதேமாரி நிறையா வீடியோஸ் இனிமேட் அப்லோட் பண்ணுவோம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைனா ஒருவேளை லிங்க் மூலமா ஜாயின் ஆக முடியலனா இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் டைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும், ஜாயின் ஆகிங்க வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி மக்கை வந்து நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சேம் பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்ததும் அடுத்தம் போல் பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு ஆரிஜினில் வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். டைமென்ஷன் லெஸ் தான், நான் டைமென்ஷன்ஸ் வச்சு இன்னும் போடலை எதுவும். ஓகே, சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான லென்த் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, சாலிடாக மாற்றிட்டு இப்போது காஃபி மக்குக்கான ஹேண்டில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃப்ரண்ட் லைன் வந்து சூஸ் பண்ணால் நான் இப்போ டாப் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். நார்மல் டூ போயிடுறேன். ஓகே, நார்மல் டூ ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணி இந்த காஃபி மக்கோட ஹேண்டில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி ஒரு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு நியூ பிளேனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நியூ பிளேன் எப்படி கிரியேட் பண்ணோம், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து நியூ பிளேன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி கிரியேட் பண்ணோம்னா, ஃபியூச்சரில் போனீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஜியாமெட்ரி இருக்கும். ரெஃபரன்ஸ் ஜியாமெட்ரியில் ஆக்சிஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் பாயிண்ட் எதுனாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிளேன் கிரியேட் பண்ண போகிறோம். பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் செகண்ட் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து இந்த பாயிண்ட் வந்து கொடுக்குறேன், இந்த கர்வோட என் பாயிண்ட். செகண்ட் ரெஃபரன்ஸ் வந்து இந்த கர்வ் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளேன் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, டிக் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது இந்த பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டேன், ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டூ கொடுத்துக்கிறேன். நம்ம ஒரிஜின் பாயிண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, காஃபி மக்கோட ஹேண்டில் வந்து நம்ம வந்து சர்க்கிள்லேயே ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஓகே, ட்ரா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான கமெண்ட் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் பாஸ். ஸ்விஃப்ட் பாஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் வந்து இந்த கைட் கர்வை பொறுத்து வந்து என்ன ஆகுனா இது வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஓகே, ஸ்விஃப்ட் பாஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து சர்க்கிள் பேட்டர்ன் டு பி ஸ்விஃப்ட்னு அதுவே செலக்ட் ஆகிடுச்சு. செகண்டில் கிளிக் பண்ணிவிட்டு கைட் கர்வ் செலக்ட் பண்ண சொல்லுது. கைட் கர்வ் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ரிவியூ வந்து காட்டுது பாருங்க, தெரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து போயிட்டு இந்த மக்கோட அலைன் ஆகாமல் இருக்குது. அது அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஆப்ஷன்ஸில் போயிட்டு அலைன் வித் என் ஃபேஸ் இது கொடுத்தா அலைன் ஆகிடும், தெரியுதுங்களா? அலைன் ஆகிடும். ஓகே, ஸ்விஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ டிக் கொடுத்துக்கிட்டு இந்த பிளேன் வந்து ஜஸ்ட் ஹைட் பண்ணிக்கணும். பிளேனை செலக்ட் பண்ணி ஹைட் கொடுத்தா ஹைட் ஆகிடும். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஹால் ஆஃப் ஸ்பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா. அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆஷிஷுவல் ஆலோ ஸ்பேஸ் கிரியேட் பண்ணால் ஷெல் ஷெல்லுக்கு ஷெல்லுக்கு ஓகே கொடுத்துட்டு இதை வந்து கொடுக்குறேன். ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுக்குறேன்.
திக்னஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் தி மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர். ஓகே, என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அலைன்மெண்ட் பண்ணோம்ல, இந்த அலைன்மெண்ட் வந்து வெளியே ஓவர் எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு, அது வந்து திக்னஸ் வேல்யூ வந்து அதை விட கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 15 mm கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது தான் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் எல்லாமே ஷெல் ஆயிடுச்சு. ஓகே, காஃபி மக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்னாவே இருந்தால் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால நான் என்ன பண்ண போனால், ஃபில்லட் ஜஸ்ட் இந்த ஃபேஸை கிளிக் பண்ணுறேன். ஓ, ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது, இங்கே 5 mm கொடுத்துக்கிறேன். ஓகே, என்டர். ஓகே, 5 mm டன். இல்லை ஒரு 7 mm கொடுத்து பார்க்கலாமா, ஃபுல்லாக ஃபில்லட் ஆகும். ஓகே, ஃபில்லட் ஆயிடுச்சு. ஓகே, காஃபி மக்கோட மவுத் வந்து ரெடி. இப்போ வந்து ஜஸ்ட் இங்கே கீழே அடியிலையும் சாம்பர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது, ஸோ அதையும் சாம்பர் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த எட்ஜ் கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் சாம்பர் ஆயிடுச்சு. ரிவ்யூ காட்டுது, சாலிடாக மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், காஃபி மக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சொல்லுங்களா, இப்போ இதோட அப்பியரன்ஸ் நம்ம வந்து மாத்தி பார்க்கலாம். அப்பியரன்ஸ் இந்த ஆப்ஷன் சைட்ல இருக்கும், செலக்ட் பண்ணிட்டு அப்பியரன்ஸ். ஓகே, இதுல போயிட்டு நம்ம என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் செலக்டர் இருக்கு, பெயிண்டட் செலக்டர் இருக்கு. நம்ம வந்து என்ன செலக்ட் பண்ணலாம், சாலிட்ஸ், கிளாஸஸ், ரப்பர், பெயிண்டட். பெயிண்டடில் போயிட்டுறேன், பெயிண்டரில் போயிட்டு கார் சூஸ் பண்ணுறேன். ப்ளூ, பிளாக், ரெட், எல்லோ, கோல்டு, ஸ்டீல் கிரே, நிறைய இருக்குது. ஸ்ப்ரேயில் போயிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட், ரெட் ஸ்ப்ரே பெயிண்ட், பிளாக் ஸ்ப்ரே பெயிண்ட். நான் வந்து இந்த க்ரெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பாடி மேலே எடுத்துகிட்டு விட்டு பாடி ஃபுல்லாக வேணுமா இல்லை எக்ஸ்ட்ரூடான பாடி மட்டும் வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் ஹோல் பாடி கொடுத்துட்டு கிளிக் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபுல்லாக இது வந்து பெயிண்ட் ஆயிடுச்சு. அதுங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனியோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டுடே வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.